ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கமல் சார் சினிமாவை விட்டுட்டு மொத்தமாக அரசியல் தான் இறங்க போறார் அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாச்சு. ஸோ இதன் அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டுமுமே விக்ரம் படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய என்ட்ரியை கொடுத்தாரு. ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி மீண்டுமுமே அவரை சினிமாக்குள்ள முழுமையாக இழுத்திருக்கு. இதன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் சார் கூட ஒரு படம், மணிரத்னம் அவர்களுடன் ஒரு படம், அது மட்டும் இல்லாம இந்தியன் 2 படத்துடைய 2nd பாகம் 3rd பாகம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக 2 பாகத்தையுமே நம்ம கமல் சார் அவர்கள் முடிக்கிறக்காரு. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இவருடைய அடுத்த படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா இவருடைய அடுத்த படமுமே இவருடைய முந்தைய படங்களுடைய 2nd பாகம் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. ஸோ அது வேற எந்த படமும் இல்ல, தேவர் மகன் தான். ஸோ இந்த படத்துடைய 2nd பாகத்தை எடுக்க போறாங்களாம். ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறது நம்ம சங்கர் அவர்கள் அப்படின்ற பேச்சுமே போயிட்டு இருக்கு. இதற்கிடையில தளபதி ரசனனுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில ஒரு சூப்பரான அப்டேட்டும் வெளியாக இருக்கு. அதாவது இந்த படத்துல ஒரு முக்கிய ரோல் பண்றதுக்காக தளபதி விஜய் அவர்களிடம் பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காம். கூடி விரைவிலேயே இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. சார் ஓகே, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.